பிரியமானவர்களே, கிறிஸ்து பிறப்பின் சிறப்புகள் வழியாக கிறிஸ்மஸ் பரிசு வழங்குதல் என்பது கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்தில் ஒரு முக்கிய அம்சமாக விளங்குகிறது. கீழ்திசை ஞானிகள் குழந்தை இயேசுவுக்கு பரிசுகளாக பொன், தூபம், வெள்ளைப்போளம் போன்றவற்றை வழங்கினார்கள். பொன் கிறிஸ்து அரசர் என்பதையும், தூபம் கிறிஸ்து இறைமகன் என்பதையும், வெள்ளைப்போளம் கிறிஸ்துவின் இறப்பு உயிர்ப்பு ஆகியவற்றை குறிக்கின்றன. இதுவே தொடக்கமாக அமைகின்றது. இறைவனை தரிசிக்க வந்த ஞானிகள் இன்றைய மத்திய கிழக்கு பகுதியை சார்ந்தவர்களாக இருந்திருக்க வேண்டும் என்று கணிக்கப்படுகிறது. அவர்கள் மூன்று ஞானிகள் என்று பொதுவாக அழைக்கப்படுகின்ற போது அவர்கள் எத்தனை பேர் என்பது விவிலியத்தில் குறிப்பிடவில்லை. அவர்கள் கொண்டு வந்த பரிசு பொருட்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில்தான் அவர்கள் மூன்று பேர் என்று சொல்லப்படுகிறது. பரிசு பொருட்கள் வழங்குதல் என்பது கிறிஸ்தவ காலகட்டத்திற்கு முந்தைய ரோமையர் வழக்கமாக இருந்தது. ரோமையரின் முக்கியமான விழாக்களில் ரோமை பேரரசர்கள் தங்கள் குடிமக்களை பரிசு பொருட்களை கொண்டு வருமாறு ஆணையிட்டு அதை பழக்கப்படுத்தினர். இந்த வழக்கம் பிற்காலத்தில் ஒரு முக்கியமான வழக்கமாக கொண்டாட்டங்கள் ஒவ்வொன்றிலும் இடம்பெற துவங்கியது. கிபி 1800 வரை ஒருவருக்கொருவர் மற்றவர்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கி வந்ததாக தெரியவில்லை. இதற்கு சாண்டா கிளாஸ் என்ற கிறிஸ்மஸ் தாத்தா அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகுதான் கிறிஸ்மஸ் நாளில் பரிசு பொருட்கள் வழங்கி கொள்ள ஆரம்பித்தார்கள். கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்திலும் அவ்வாறே இடம் பிடித்தது. இவ் அடையாளங்கள் இல்லாமல் கிறிஸ்மஸ் இல்லை என்று சொல்லப்படும் அளவிற்கு இவை நமது கொண்டாட்டங்களில் முக்கியத்துவம் பெறுகின்றன. பாலன் இயேசுவின் பிறப்பு உங்களை அன்பிலும் அமைதியிலும் நிறைந்து வாழ ஜெபிக்கின்றேன். நன்றி.